வணக்கம். நான் இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். 2016 அச்சம் தவிர்னு ஒரு ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரோக்ராமில் என் கூட பர்னி கூட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தார். அண்ட் அந்த ஷோ வந்து அது ஒரு ஃபியூ வீக்ஸ் நடந்துச்சு. அதில் நான் ஒரு 1 or 2 weeks இருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த 1 or 2 weeks நான் பர்னி கூட நான் நிறைய பழகியிருக்கேன். அண்ட் அவரோட அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவரோட மற்ற விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா பட் ஒரு விஷயத்தை பற்றி நேற்று டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் பர்னி இருந்தா வீட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப 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 தவறான விஷயம். எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு அவங்க அப்படி சொன்னது. பிகாஸ் பர்னி என்ன இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக நடந்துப்பார். அவர் அப்படி அவரோட ரெப்யூட்டேஷன் அப்படி கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதனால அப்படி சொன்னாங்கன்னு சுத்தமாக தெரியல. எதை வச்சு, ஏன்னா இது வரைக்கும் பர்னி யாரை பற்றி பேசியிருந்தாலும் நல்ல விதமாக தான் பேசியிருக்காரு. யாரை பற்றியும் கேவலமாக பேசாமல் இல்லை அவரோட ரெஸ்பெக்டபிள் இல்லை ரெப்யூட்டேஷனை தரக்குறைவாக பேசுகிற மாதிரி யாருமே அப்படி பண்ணல. அது பர்னி அப்படி பண்ணவே இல்லை. ஸோ எதை வச்சு அவங்க அப்படி பேசினாங்கன்னு தெரியல. பட் நான் எதுக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறேன்னா, பர்னி என்னோட ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்ல என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் பர்னி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இட் இஸ் மை டியூட்டி டு டெல் ஆல் ஆஃப் யூ தட் அவர் வந்து ரொம்ப ஆக்சுவலாக பெண்கள் விஷயத்தில் இல்லை ரெஸ்பெக்ட் எப்படி ரெஸ்பெக்டபுளாக நடந்துக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ இப்போது ரோட்டில் நடந்து போனால் மற்றவங்க அவரை பற்றி என்ன நினைப்பாரு எனக்கு என்னால் உணர முடியும். பிகாஸ் அப்படி அவரோட ரெப்யூட்டேஷனாக ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாங்க. அண்ட் யாருமே அவரோட சப்போர்ட்டுக்கு வரல. சில பேர் வந்து நான் பெண்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது இல்லை என்னோட பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன், அவர் வந்து பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொன்னார். யாராவது அப்படி ஒரு வீட்டில் 14 பேரை பூட்டி வச்சுட்டு எல்லாரும் ஒருத்தனை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசினா இல்லை அவனை அப்படி தனி மனுஷனாக ஒதுக்கிட்டான், அப்போது யாருக்காவது கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாக்கும். அது எப்படி அண்ட் அப்படி இருக்கும்போது எல்லாரும் யாராவது கொஞ்சம் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் வயப்புரி அண்ணா ட்ரை பண்ணார். ஓகே, பட் எனக்கு இதில் கொஞ்சம் கூட இது எப்படி ஏன் இப்படி நடந்துட்டுருக்குன்னு தெரியல. அவர் வெளியே வந்தது எனக்கு சந்தோஷம்தான். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் சகிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் பெண்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப ரொம்ப சேஃப், அவர் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுள். நான் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணோன்னு இட் ஐ ஃபீல் இட்ஸ் மை டியூட்டி. பிகாஸ் அவரோட பையனையும் அவரோட பொண்டாட்டியும் ரோட்ல நிறுத்தி அவரோட புருஷனை பத்தி இல்லை அவரோட அப்பனை பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது. அதான் என்னோட எண்ணம். பிகாஸ் ஒரு ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகுற ஷோல அவரோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆயிட்டா அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ரெப்யூட்டேஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நான் சொல்கிறது நீங்கள் நம்புனீங்கன்னா சந்தோஷம். ஹீ இஸ் அ வெரி ஆனஸ்ட், வெரி ரெஸ்பெக்டபிள் மேன். மற்ற விஷயத்தில் நானும் அவரை கிண்டில் பண்ணியிருக்கேன், அவர் வந்து இப்படி அப்படி அப்படின்னா இட்ஸ் இஸ் ஆல் தேர். அது தப்புன்னு சொல்லலை. அவருக்கு கிண்டில் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் இப்படி பெண்கள் விஷயத்தில் அவர் இருந்தால் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப 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 பெரிய தவறு. அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க, 4 செவத்துக்குள்ளே ஜஸ்ட் 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே. பட் மொத்த தமிழ்நாடு பார்க்குது, மொத்த உலகமே தமிழர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பட் ஐ வாண்ட் டு
என்ன சொல்றது, அவரோட ரெப்யூட்டேஷன் அவ்வளோ 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 இதாக ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே திஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் பரணி இஸ் இன்னசென்ட். பரணி இந்த மன வளைச்சலால் சீக்கிரம் வெளியே வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் பரணி, காட் பிளெஸ் யூ.